ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து கோடிலிங்கம்ன்ற கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி, அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோடிலிங்கம்ன்ற கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, சுருளிலேருந்து ஹாஃப் கிலோமீட்டரில் தான் இருக்குது. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து லிங்கமாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மகா வீரபத்திரர் அவரோட சிலை இருக்கும். அப்படியே நம்ம ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ மகா காலபைரவர் அவரோட ஸ்டாச்சு இருக்கும். நம்ம எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே வந்து ஒரே லிங்கமாக தான் இருக்கும். இந்த கோவிலில் வந்து முதல்ல 1000 லிங்கத்திலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் வந்து நிறையா லிங்கம் வந்துருச்சு. எப்படி அப்படின்னா, இங்கே வர பக்தர்கள் வந்து தன்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா லிங்கம் வாங்கி வைக்கிறது வழக்கமாக. அங்கே இருக்கிற குருக்கள் தான் எங்களுக்கு சொன்னாங்க. அந்த குருக்கள் வந்து அப்படி சொன்னோடனே நானும் அங்கே ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா அங்கே லிங்கம் வைக்கிறதையும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நான் என்ன வேண்டுனேன்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த நடராஜர் அவரோட சிலை வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த நடராஜர் சிலையை சுற்றி நிறையா புலவர்கள் அவங்களோட வந்து ஸ்டாச்சு வந்து அப்படியே வந்து தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த வியூவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவிலுக்குள்ளே போனோடனே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் இங்கே போவோம், இந்த கோயிலில் போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே கிடையாது. எங்கள் பெரியம்மா தான் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லோரும் வந்திருக்கோம் அப்படின்றனால சொன்னாங்க. சரி, அவங்களால தான் நாங்கள் அந்த கோயிலுக்கே போனோம், இல்லைனா நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டோம். அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த கோயிலில் இருக்கிற நந்தி சிலை வந்து 25 அடி உயரத்துலையும், அந்த நந்திக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லிங்கம் வந்து 72 அடி உயரத்துலையும் கட்டியிருக்காங்க. இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஃபோன் வந்து நாட் அலோடு. ஃபோனை வந்து கீழே இருக்கிற ஆஃபீஸ் ரூமில் கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளக்க போகணும். உள்ளே போகிறதுக்கு வந்து 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையில வந்து தட்சிணாமூர்த்தி சாமி சிலை வச்சுருப்பாங்க, அதை என்னால் ஷூட் பண்ண முடியலை. இந்த தியான லிங்கத்துக்குள்ளக்க வந்து கீழே வந்து விநாயகர் சிலை, அப்புறம் வந்து சிவன் பார்வதி, அப்புறம் வந்து பெருமாள் படுத்திருக்கிற மாதிரி இந்த மாதிரி உள்ள ஸ்டாச்சு தான் உள்ளக்க வச்சுருந்தாங்க. உள்ள இந்த லிங்கத்துக்கு உள்ளக்க போனோடனே ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் சிலை தான் இருக்கும். பெருசாக ரெண்டு பக்கம் வந்து ஸ்டெப்ஸ் போகும், ஒரு பக்கம் வந்து மேலே ஏறுற மாதிரி போகும், இன்னொரு பக்கம் இறங்கி வர மாதிரி இருக்கும். அப்படியே ஒவ்வொரு மாடியிலையும் வந்து ஒவ்வொரு சாமி சிலைகள் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். பாம்பாட்டி சித்தரான சாய்கறி இவர் ஒரு எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் சாமி கும்பிட? ம்,
அப்புறம் வந்து இது வந்து ஒரு குகை கோவில் மாதிரி இருந்துச்சு. உள்ளக்க போனவுடனே வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் இருந்துச்சு. அந்தந்த ராசிக்காரங்க அவங்க அந்த அந்தந்த லிங்கத்தை போய் கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. சாய்ஹரிஸ் வந்து மேச ராசி, ஸோ அதனால் மேச ராசியில் இருக்கிற லிங்கத்தை வந்து கீழே விழுந்து கும்பிடுவார். விழுந்து கும்பிடுச்சுல, அது மாதிரி நீ விழுந்து கும்பிடு. சரி வா, கை பிடிச்சுக்க. ஹரி தண்ணிக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை சுற்றியுமே வந்து ஒரு நிறைய அம்மன் சிலைகளாக தான் வச்சுருந்தாங்க. நிறையா சிலைகள் இருந்துச்சு. என்னென்ன சாமி அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல, ஆனால் அம்மன் சாமி அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இங்கேருந்து ஃபுல்லாக ஒரு வியூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த டேவே வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு, மனசுக்கு வந்து நிம்மதியாக இருந்துச்சு. அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தேமோ அப்படியே அந்த குளத்தை ஒட்டி வந்து நவகிரகங்கள் வச்சுருந்தாங்க. அப்படியே அந்த சாமியும் கும்பிட்டுட்டு அந்த நவகிரகங்களை ஒரு சுற்று சுற்றிட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். யாரெல்லாம் வந்து தேனி பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சுருளி பக்கத்தில் இருக்கிற கோடிலிங்கம்ன்ற கோவிலுக்கு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.